தமிழகத்திலே படிக்கிற மாணவர்கள் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்பதை நிரூபித்துக் காண்பிப்பதற்காக பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரி, அரசு மற்றும் கலைக்கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள் எல்லாத்துக்கும் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் இது நடைபெறும். சார், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீதிமன்றம் கொஞ்சம் என்னன்னு, அதாவது பல்கலைக்கழகம், சென்னை பல்கலை குறிப்பாக வந்து அதோட கடந்த ஆண்டு காலத்துல அதோடைய ஸ்டடீஸ் வந்து ஒரு முறையான இதுல இல்லைன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கை இப்ப எடுத்துட்டு இருக்கீங்க? அதையும் முதல்வருடன் நான் கலந்து பேசியிருக்கிறோம். நானும் செயலர்களுடன் நேற்று கூட பேசிட்டு வந்தோம். அதை பற்றி நாங்கள் விவாதித்து வருகிற 29ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்லூரி முதல்வர்கள் அனைவரையும் அழைத்து அவருடன் இது பற்றி கலந்து ஆலோசித்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தரம், நாங்களாம் படிக்கும்போது நாங்களும் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள்தான், அப்படி இருக்கிற தரத்தை மீண்டும் உயர்த்துவோம், அந்த மாதிரி எதனால் இருக்குமானால் அதை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை கல்வியாளர்களை கொண்டு முயற்சி செய்து முயர்த்தப்படும். அதற்கு உயர்கல்வி மன்றமும் அதற்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். அதுதான் கொரோனா காலத்தை பொறுத்து அது எப்படி அறிவிப்புகள் வருதுங்கிறத பொறுத்து நாம திறக்கிறத பத்தி முடிவு செய்யப்படும். அதான் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து நடத்தின பாடங்கள்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பேட்டர்ன்ல அதே மாதிரி அவங்க பல்கலைக்கழகங்கள் ஒரே மாதிரியாக தான் எல்லா பேட்டர்னும் இருக்கும். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி இப்படி, ஒரு யூனிவர்சிட்டியில் அப்படிலாம் இருக்காது, அதையும் சொல்லிட்டோம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரியாக ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும். சென்ற முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து மறுபடியும் நடத்தி நாங்கள் இது பண்ணோம். அந்த மாதிரி குளறுபடிகள் எதுவும் நடக்காதபடி ஒழுங்காக நேர்மையாக, அதே நேரத்தில் அதுலேயும் தவறுகள் எதுவும் அவர்களும் எழுதுபவர்களும் செய்து விடாதபடி அதையும் கண்காணிக்கிற வகையிலே இந்த தேர்வுகள் நடத்தும். ஆன்லைன் வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும், அது மூலமா வந்து ஈஸியா வந்து பணம் கற்றுக்கிறோம். ஆனா எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே லேப்டாப் இருக்கும். நகர்ப்புற பசங்க போன்ல எடுத்தோம், போன்லயே அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், அதுக்காக தான் அந்த அனுப்புறதுக்கு கொஞ்சம் இதாகுதுங்கிறதுனால தான் நம்ம அது டைமும் கொடுத்துருக்கோம். நம்ம ஆமாம், அதான் ஒரு ஒரு செமிஸ்டருக்கு நாலு பேப்பர்னு சொன்னால் நாலு பேப்பரையும் ஒன்றா சேர்த்து கூட அனுப்பலாம். எழுதிட்டு ஒவ்வொரு பேப்பரும் எழுதின உடனே அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. செமிஸ்டர் நாலு பேப்பர்னா நாலு பேப்பரையும் எழுதி அனுப்பணும். முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணல, அதை நாங்க முதலமைச்சரே சொல்லியிருக்காரு பாடத்திட்டங்களை.